வணக்கம் சார். சமீபத்தில் இணையதளம் முழுக்க செய்தித்தாள்கள் முழுக்க இந்த சிவசங்கர் பாபா அப்படிங்கிறவர் தான் வைரலாக இருக்கிறாரு. இவர் மேலே பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்புணர்வு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு இவர் வெளி மாநிலங்களுக்கு தப்பிச்சு போயிட்டார். இறுதியாக டெல்லியில் தான் இவரை சிபிசிடி போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படி சாத்தியமாச்சு? அது ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற எந்த குற்றவாளிகளாக இருந்தாலும் மொபைல் ஃபோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஃபோனை போலீஸ் ஈஸியாக ட்ராக் பண்ணி லொக்கேஷன் எங்கேங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதன்படி அவருக்கு வந்த கால்ஸு இல்லை அவர் பேசின கால்ஸு இதெல்லாம் ட்ராக் பண்ணும்போது அவர் எங்கே இருக்காருங்கிறத டவர் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த டவர் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சி தான் வந்து க்ளீனாக அவங்க வந்து டெஹ்ராடூனில் இருக்காருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டாங்கங்கிறதையும் பார்த்து டவர் லொக்கேஷனை வச்சு தான் பண்ணாங்க. பண்ணி போய் பிடிச்சிட்டாங்க. இப்போல்லாம் காவல்துறை பிடிக்கிறது வந்து மோஸ்ட்லி மொபைல் ஃபோனில் லொக்கேஷன் வச்சு தான் பிடிக்கிறாங்க. அதன்படி தான் பிடிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு போலீஸ் எல்லாம் அவங்க பண்ணக்கூடிய அதுவே வேறு. நம்ம இப்போ பண்ணி டவர் லொக்கேஷன் எல்லாம் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தின விஷயம். இங்கிலாந்து போலீஸ் அமெரிக்கன் போலீஸ் எல்லாம் அவங்க என்னென்ன வேரியஸ் டெக்னிக் வச்சுருக்காங்க பாலுகளை பிடிக்கிறதெல்லாம். இவங்க டவர் லொக்கேஷன் பிடிச்சி எக்ஸாக்டாக போய் பிடிக்கிற நம்ம டைமுக்குள்ளே அவங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அலர்ட் பண்ணி இங்கிலாந்து போலீஸ் எல்லாம் பிடிச்சிடுவாங்க. அதனால் இங்கே பிடிச்சது நம்மகிட்ட உள்ள சிம்பிள் டெக்னாலஜி டவர் லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் த மொபைல் ஃபோன். எங்கே இருந்தாலும் உங்கள் கம்யூனிகேஷன் தான் பண்ணணும். அதனால் இப்போ பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதன் அடிப்படையில் தான் இவர் சிவசங்கர் பாபாவை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா டெரரிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள்லாம் சேட்டிலைட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக இதே தொழிலாக வச்சுருக்கிறவங்க, டெக்னாலஜியை கிளவராக யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் குற்றவாளிகள், முதல் தடவையாக குற்றம் பண்ணுறவங்க. இவங்களுக்கு எப்படி தப்பிக்கணும், டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுங்கிற நாலேஜ் எல்லாம் கம்மி. அதனால் இவங்களை பிடிக்கிறது மிக எளிது. அதனால தான் போலீஸ் உடனே உங்களை பிடிச்சிட்டாங்க. மொபைல் ஃபோன் போன்ற நவீன உபகரணங்கள் பயன்படுத்தாத குற்றவாளிகளை எப்படி போலீஸார் தங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிடிப்பாங்க? அதுதான் இப்போ வீரப்பன் இருக்கும்போதெல்லாம் மொபைல் ஃபோனு இருந்தது. வீரப்பன் இருக்கும்போது மொபைல் ஃபோனு இருந்தது. வீரப்பன் மொபைல் ஃபோனு யூஸ் பண்ணலை. ஆனால் வீரப்பன் லொக்கேஷனை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது அப்போ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸை வச்சு யூஸ் பண்ணி பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணாங்க. ஜிபிஎஸை வச்சு யூஸ் பண்ணி அவன் எந்த இடத்துல இருப்பாங்கிறது அப்ராக்சிமேட்டாக இது பண்ணி ஹெலிகாப்டரில் போய் அந்த இடத்துல அந்த காடுகள் எல்லாம் பார்த்து அங்கே மனித நடமாட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பேராசூட்டில் இறங்கி பண்ணணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம ஸ்டேட் போலீஸ்க்கு இது கொடுத்தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் சென்ட்ரலில் எல்லாமே கொடுக்குறோம். பிரபாகரனே அப்படி தானே கொடுத்தாங்க. ஜிபிஎஸை வச்சு தான் பிடிச்சாங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை வச்சு தான் பிரபாகரன் எங்கே இருக்காருங்கிறது. அது முக்கியமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து உதவி செஞ்சு இன்றைக்கி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு சீனா பக்கம் போனதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய அரசாங்கம். ஏன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் அதை பண்ணல, காங்கிரஸ் அரசாங்கம் தான் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நிறையா உதவிகரமாக இருக்கும். எங்கே அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலையோ, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத இடத்துல இருக்கவங்களோ அது அப்போ தான் அவங்கள வச்சு பிடிக்கலாம். அதனால தான் வீரப்பன் வந்து காட்டுக்குள்ளே இருந்ததுனாலையும் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதனாலையும் அவன் பிடிப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் அதிகமாகிச்சு. ஆனால் இப்போ இந்த இவங்க சிவசங்கர் பாபா இந்த இவங்க மதன் இந்த மாதிரி குற்றவாளிகள் லேட்டாக இது மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள பிடிக்கிறதுல சீக்கிரம் பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற, டெக்னாலஜி யூஸ் பண்ணுற எந்த இவனாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் மிக சீக்கிரத்தில் நம்ம பிடிச்சிடலாம். மொபைல் ஃபோனில் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கை போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போய் ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோனையும் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எந்த ஐபி நம்பரில் இருந்து வந்திருக்குன்னு பார்த்து, அந்த ஐபி நம்பர் எந்த ஃபோனில் இருக்குதுன்னு பார்த்து, அந்த ஃபோன் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்து பிடிச்சிடலாம். ஸோ டெக்னாலஜி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கிரிமினல்ஸை யூஸ் பிடிக்கிறதுக்கு. அதன் அடிப்படையில் இவங்கெல்லாம் சாதாரண குற்றவாளிகள், இவங்களை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இவங்க தற்காப்பெல்லாம் பெருசாக பண்ண தெரியாது, மற்ற ப்ரொஃபஷனலாக இருந்தால் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ மதன்லாம் அவனாக வரலன்னா பிடிச்சிருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவனை வந்து இன்டர்நெட் நாலேஜ் ரொம்ப அதிகம் உள்ளவன். அவன் என்ன பண்ணுவான், பல விஷயங்களை பண்ணுவான். அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சிவசங்கர் பாபா இவங்கெல்லாம் சாமியாராக இருந்தவங்க, இவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் அவளை தெரியாது. அதனால தான் ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிருக்காங்க. சில குற்றவாளிகள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்த பழைய ஃபோனை தூக்கி போட்டுட்டு புதிய ஃபோன்களை பயன்படுத்துவாங்க.
இப்படிப்பட்ட குற்றவாளிகளை போலீஸார் எப்படி கண்டறிவாங்க? இல்லை, அது நீங்கள் எந்த நீங்கள் ஃபோனை கிளவராக யூஸ் பண்ணாலும் சிம் கார்டுன்னு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணித்தான் ஆகணும். சிம் கார்டுன்னு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும்ல. ஃபோனை நீங்கள் இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஐஎம்ஐ நம்பர்னு ஒன்று இருக்குது. இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஐஎம்இஐ நம்பர் எல்லா ஃபோனுக்கும் உண்டு. ஆனால் சைனா ஃபோன், கொரியன் ஃபோனுக்கெல்லாம் அது இல்லை. அதனால தான் நம்ம நாட்டில் சைனா கொரியன் ஃபோனை பேன் பண்ணாங்க. ஏன் பேன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஐஎம்ஐயோ குற்றவாளிகள் யூஸ் பண்ணாங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் இல்லாததுனால அதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஒருவேளை நீங்கள் சைனா ஃபோனையோ கொரியன் ஃபோனையோ யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதுக்குன்னு ஒரு சிம் கார்டு போடணும். அந்த சிம் கார்டுக்கு ஒரு கால் போகுது, ஒரு மெசேஜ் போகுது, இல்லை அவங்ககிட்டருந்து ஒரு கால் வருது, மெசேஜ் வருது. அந்த சிம் கார்டுக்கு வந்து நியரஸ்ட்டு இருக்கக்கூடிய மொபைல் டவரை ஹிட் பண்ணி தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அவங்க ஒரு கால் பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு நியரஸ்ட் டவருக்கு அது போய் அங்கேருந்து தான் நமக்கு வரும். அப்போ அந்த சிம் கார்டு வந்து எங்கே போய் ஹிட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற குற்றவாளிகள் பெரும்பாலானோர் நேபாளத்தை சூஸ் பண்ணுறாங்க, நேபாள மொழியாக போகலாம்னு நினைக்கிறாங்க. இவர்கள் நேபாளத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எப்போவுமே நேபாளில் வந்து நம்முடைய பார்டர் செக்யூரிட்டி வீக்காக இருக்கும். ஏன்னா நம்முடைய அண்டை நாடுகளில் பாகிஸ்தானால் நமக்கு த்ரெட்டு உண்டு. ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தீவிரவாதிகள் உள்ளே வர்றது, அங்கே தீவிரவாத நாடாக இருக்கிறதுனால தீவிரவாதிகள் அங்கே அதிகம். அதனால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் பங்களாதேஷில் கூட வந்து இந்தவங்க டெரரிஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் வழியாக. அதனால் வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ் பார்டர், ஆப்கானிஸ்தான் பார்டர், பாகிஸ்தான் பார்டர், அதுக்கடுத்தது காஷ்மீர் பார்டர், இங்கெல்லாம் வந்து எப்போவுமே செக்யூரிட்டி அதிகம் இருக்கும். ஆனால் நேபாள் பார்த்திங்கன்னா நமக்கு அண்டை நாடு, அவங்க ஒரு இந்து நாடு. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து முதல்ல நல்லுறவு இருந்தது, இப்போ தான் இதாக இருக்கிறதுனால எப்போவுமே நேபாளில் வந்து செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த தங்கம் கடத்துகிறவங்க, ட்ரக்கு கடத்துகிறவங்கெல்லாம் நேபாள் வெளியே நிறையா நடக்கும். அதனால் நம்ம பார்டர்லேயே வீக்காக இருக்கிறது நேபாள் தான். அதனால் இவர் நேபாளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதோட நேபாள் வந்து ஒரு இந்து நாடு அப்படிங்கிறதுனால இங்கே இந்த ஆன்மீகவாதிகள் மதவாதிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. அதனால தான் நித்யானந்தா கூட அது வெளியே தப்பிச்சு போனதுக்கு காரணம். சாமியார் இவங்கெல்லாம் போனால் அங்கே கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பாங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் அவங்க பயன்படுத்தி அங்கே தப்பித்து போக நினைத்திருக்கலாம். அங்கே வந்து பாதுகாப்புக்காக இதாக இருக்கும், அதனால் அங்கே தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். இதுதான் காரணம். சிவசங்கர் பாபா மீது எது போன்ற வழக்குகள்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு? சிவசங்கர் பாபாக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? புகார்கள் கொடுத்துருக்காங்க. புகார்களின் அடிப்படையில் பார்த்தா எல்லாருமே சொன்ன விஷயம், அவர் பாலியல் தொந்தரவு பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க. உடல் ரீதியான உறவு பண்ணதா இதுவரை பார்த்த கம்ப்ளைண்ட்டில் இல்லை. உடல் ரீதியான பால் உறவு இது பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தான் சட்டத்தில் கடுமையான தண்டனை, 10 வருடத்திலிருந்து ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை வரை உண்டு. உடல் ரீதியான தொடர்பு இல்லாமல் வார்த்தை ரீதியான சும்மா மற்ற சின்ன சின்ன விஷயங்களை பேசினது, டச் பண்ணது, இந்த மாதிரி விஷயம் இருந்தால் அதுக்கு வந்து பெரிய தண்டனை கிடைக்காது, 5 வருடங்கள் வரை தண்டனை கிடைக்கும். அதனால் இப்போ சாட்சி புகார் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு தான் என்ன தண்டனைங்கிறத முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு போட்ட செக்ஷன் வந்து 375-376 ரேப்பு போடலைன்னு நினைக்கிறாங்க. ரேப்பு போடலை. இதில் போஸ்கோ ஆக்டில் மைனருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தான் போட்டிருக்காங்க. அதனால் அது வந்து அவ்வளோ செக்ஷன் 9 நினைக்கிறேன், அது அவ்வளோ இதானது இல்லை. உடல் ரீதியான தொந்தரவு வந்து அதில் வராது, அப்போ தண்டனையும் கம்மியாக தான் வரும். இதுக்கப்புறம் நடக்கிற இதில் யாராச்சும் உடல் ரீதியாகவும் அவர் கொடுத்தாருன்னு நினச்சி சொன்னாங்கன்னா அப்போ வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து செக்ஷனை மாற்றி 375-376 போட்ட ரேப்புன்னு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து தண்டனை வந்து மிக அதிகமாக தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தீவிரமான விசாரணை நடந்ததுக்கப்புறம்தான் என்ன செக்ஷனில் மேட் அவுட் ஆகுது, அதுக்கு என்ன தண்டனைங்கிறது அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ நடந்தது முதல் கட்ட விசாரணை. சிவசங்கர் பாபாவுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க அவர் குற்றம் பண்ணுறதுக்கு. பொதுவாகவே குற்றம் செஞ்சவங்களை விட குற்றம் செய்வதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும் நிறைய தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிவசங்கர் பாபாவுக்கு உதவி பண்ணவங்களுக்கு இது போன்ற தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து இப்போதைக்கு சொல்கிற எந்த விஷயத்தையும் வந்து நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய அமைப்பை வச்சுருக்காங்க. புகார் முதல்ல உண்மையானதா? ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே
சில எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாட்டி விடுறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இவரை வந்து மாட்டி விடுறதுக்காக இவருடைய எதிரிகள் செஞ்ச விஷயமா இல்லை இவரே வந்து உண்மையிலேயே செஞ்சுருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் முதல் கட்டமாக இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறமும் அவங்களுக்கு துணையாக இருந்தவங்களுக்கும் அதில் வந்து எஃப்ஐஆரில் மறுபடியும் துணையாக இருந்தவங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அவர்களுக்கும் இதே தண்டனை தான். பாலியல் தொந்தரவு கொடுத்தா என்ன தண்டனையும், செக்ஷன் அவங்க பேர்லாம் செக்ஷன் 4 ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு போட்டால் 3 வருஷம் தண்டனை உறுதியாகிடும். இவங்களுக்கு அதிகம் குற்றத்தை நேரடியாக செஞ்சவர்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பெண்களை துன்புறுத்தின இதில் செக்ஷனில் அவங்கள போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் பாலியல் பலாத்காரங்கிறது இவங்க நேரடியாக பண்ணலைனாலும் அந்த பாலித்த பலாத்காரத்தை தூண்டுற அளவுக்கு அதுக்கு உதவியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரே செக்ஷன் 4 போட்டாங்கனாலே 3 வருஷம் தண்டனை வந்துடும். இதுபோக அவர்கள் எந்த மாதிரியான உதவி செய்தார்கள்ங்கிறத வச்சு அடுத்து மற்ற எந்த செக்ஷன் போடலாங்கிறத காவல்துறை முடிவு பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் பிக்சர் தெரியும். நன்றி சார்.